நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சாந்தம் நிறைந்த அழகிய நீள்வட்ட முகமும் மென்மை கலந்த வசீகர சிரிப்பும் பண்பட்ட நடிப்பும் கொண்டு ரசிகர்களை கவர்ந்தவரும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை 3 முறை பெற்று தென்னிந்திய திரை உலகிற்கு பெருமை சேர்த்தவருமான அம்மா ஊர்வசி சாரதா அவர்களை பற்றித்தான். 1945 ஜூன் மாதம் 25 ஆந்திர மாநிலம் குண்டூரை அடுத்த தெனாலியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வர் ராவ் சத்தியவதி தேவி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயணத்தின் கலை உலக நாயகி சரஸ்வதி தேவி எனும் இயற்பெயருடைய சாரதா ஆவார். சிறுவயது முதலே ஆடல் பாடல் என கலையார்வத்துடனேயே வளர்ந்தார். தாயார் சத்தியவதி தேவி அவர்களுக்கு இசை நடனம் போன்ற கலைத்துறையின் பேரில் ஈர்ப்பு இருந்ததினால் மகளின் கலையார்வத்திற்கு தடையேதும் விதிக்காமல் ஆதரவளித்ததுடன் அரவணைப்பையும் தந்தார். இதன் அடிப்படையில் தன்னுடைய 6 வயதில் பாரம்பரிய இசை நடனத்தை கற்க ஆரம்பித்தவர் குடும்ப சூழலின் காரணமாக தன்னுடைய பாட்டி கனகம்மா வீட்டில் பள்ளி படிப்புடன் நடனத்தையும் கற்க ஆரம்பித்தார். மிகவும் கண்டிப்பு மிகுந்த பாட்டி கனகம்மா அவர்கள் தாய் பறவை தன் குஞ்சுகளை அரவணைத்து காப்பது போல் தன்னுடைய பேத்தியான சரஸ்வதி தேவியான சாரதாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்தும் வந்தார். இந்நிலையில் நடனத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்று மிளிர்ந்தவரான சாரதாவின் பாரம்பரிய நடனமானது கோயில் திருவிழாக்களில் இடம்பெற்ற நிலையில் இதனை கண்ட தெலுங்கு கலை உலகம் தன்பால் அவரை ஈர்த்தது. இதற்கு தந்தை வெங்கடேஸ்வர் ராவ் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தாயார் சத்தியவதி தேவி அவர்களின் ஆதரவு மற்றும் பாதுகாப்புடன் தெலுங்கு நாடக உலகில் கால் பதித்தார். பல்வேறு நாடகங்களில் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சிறப்பித்த அம்மா சாரதா அவர்கள் தமிழக நாடக மேடையில் புகழ்பெற்ற இரத்த கண்ணீர் என்ற நாடகத்தை இரத்த கண்ணீரு என்ற பெயரில் தெலுங்கு நாடக மேடைகளில் சுமார் 100 முறைக்கு மேல் மேடை ஏற்றி சாரதா அவர்களின் புகழ் திக்கட்டும் பரவியது. இதன் பேரில் தெலுங்கு திரையுலகின் கவனத்தை ஈர்த்த சாரதா 1955 பி புள்ளையா இயக்கத்தில் என் ஜி ராமாராவ், சாவித்ரி, சௌகார் ஜானகி நடிப்பில் வெளியான கன்யா சுல்கம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் பொம்மல பெள்ளி பாடல் மூலம் திரையுலகில் சிறு கதாபாத்திரமாக அறிமுகமானார். இதன் பின்னரும் நாடக உலகை விட்டு விடாது தொடர்ந்து தன் அடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வந்தவர் 1961 அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் ராஜசுலோச்சனா நடிப்பில் வெளியான இடர மிட்ருலு என்ற திரைப்படத்தில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார். இதன் பின்னர் தன்றுலு கொடுக்குலு, ஆத்ம பந்துவு ஆகிய திரைப்படங்களில் நாயகியாக நடித்து வந்த நிலையில் 1963 சி எஸ் ராவ் இயக்கத்தில் வெளியான வால் வீகியில் மகாலட்சுமியாக அழகர தோன்றி சிறப்பித்தார். இதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகின் கவனத்தை தன்பால் ஈர்த்த சாரதாவின் தெலுங்கு மேடை நாடகத்தில் அவருடைய நடிப்பை கண்டு வியந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடிக்கவிருந்த குங்குமம் திரைப்படத்தில் 2 நாயகிகளில் ஒருவராக நடிப்பதற்கு சிபாரிசும் செய்தார். இதன் பேரில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அற்புத நடிப்பில் வெளியான குங்குமம் திரைப்படத்தில் சுசீலா என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரையுலகில் அறிமுகமானதுடன் தன் தேர்ந்த நடிப்பில் தமிழக ரசிகர்களையும் பெரிதும் கவர்ந்தார். இத்திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் கவியரசர் கண்ணதாசனின் வைர வரிகளில் TMS மற்றும் எஸ் ஜானகி குரலில் இடம்பெற்ற அற்புத சங்கீத பாடலான சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்ற இனிய பாடலை யாரால்தான் மறக்க இயலும். இதைப் போலவே TMS பி சுசீலா பின்னணியில் இடம்பெற்ற தூங்காத கண்ணொன்று ஒன்று என்ற பாடலை கேட்டாலே தூங்காத கண்களும் அயர்ந்து தூங்கிவிடும் அளவுக்கு கூடிய இனிமை மிகுந்த பாடலாகும். இதன் பின் இதே ஆண்டில் ஏவிஎம் ராஜன் நடிப்பில் வெளியான துளசி மாடம் திரைப்படத்திலும் நாயகியாக தோன்றி சாரதா சிறப்பித்திருப்பதுடன் 1964 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான ஆன்மீக வரலாற்று காவியமான அருணகிரிநாதர் திரைப்படத்தில் அருணகிரியாராக தோன்றி அற்புதமாக நடித்த பின்னணி பாடகர் ஐயா TM சவுந்தரராஜனின் மனைவி ஞானவல்லியாக சாரதா அவர்கள் தோன்றி தன் பண்பட்ட நடிப்பால் மிளிர்ந்திருப்பார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அருணகிரியாரின்
முத்தை தரு பத்தி திருநகை என்ற திருப்புகழ் பாடல் உலக பிரசித்தி பெற்றவையாகும். இதன் பின்பு மீண்டும் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற திரைப்படத்திலும் தன் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் அம்மா சாரதா அவர்கள். இதன் பின்பு மலையாள திரையுலகின் கவனத்தை ஈர்த்த சாரதா அவர்கள் 1966 சத்தியனுடன் இனப்பிராவுகள் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள மண்ணில் அறிமுகமானார். மேலும் அவ்வாண்டிலேயே வெளியான பரீட்சா, காட்டு துளசி, முரப்பொண்ணு, ராஜமல்லி உள்ளிட்ட 5 திரைப்படங்களில் நாயகியாக நடித்த பெருமைக்குரியவராவார். இது மட்டுமின்றி கன்னடத்தில் ராஜ்குமாருடன் வால்மீகி திரைப்படத்தில் தோன்றி பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இதையடுத்து 1968 தோப்பில் பஷி கதை வசனத்தில் பிரபல இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ஏ வின்சென்ட் இயக்கத்தில் வெளியான சோகத்தின் பெரும் பாரமான துலாபாரம் திரைப்படத்தில் விஜயா எனும் வேதனையின் உச்ச கதாபாத்திரத்தில் ராமு எனும் பிரேம் நசீருடன் இணைந்து நடைமுறையின் யதார்த்த வேதனை மிக்க வாழ்வை ஏற்று கலங்க வைத்தார் அம்மா சாரதா அவர்கள். மலையாள திரையுலகையே கண்ணீர் கடலில் மூழ்க வைத்த இத்திரைப்படம் சிறந்த தேசிய விருது பெற்ற திரைப்படமாக அறிவிக்கப்பட்டதுடன் இப்படத்தில் நடித்த சாரதா அவர்களுக்கு அக்காலத்தில் ஊர்வசி என்றழைக்கப்பட்ட இந்திய தேசிய விருது என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தேசிய விருது வென்ற சாரதா நடித்த இத்திரைப்படம் 1969 தமிழிலும் வெளியாகியது. இத்திரைப்படத்தில் ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து மலையாளத்தில் சிறப்பித்து நடித்த விஜயா எனும் அதே சோக நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று தமிழக ரசிகர்களையும் கண்ணீரில் குளிக்க வைத்த நடிப்பாற்றலுக்குரியவர் அம்மா சாரதா அவர்கள். அவ்வளவு யதார்த்த நேர்த்தியான மிகைமை இல்லாத அளவான நடிப்பு என்றே கூறலாம். இத்திரைப்படத்தில் ஜி தேவராஜன் இசையமைப்பில் GMSP சுசீலா அவர்களின் பின்னணியில் இடம்பெற்ற பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் என்ற வேதனையிலும் இனிமை கலந்த இப்பாடலை கேட்போருக்கு நிச்சயம் கண்களில் கண்ணீர் பனிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதேபோல் KJ யேசுதாஸ் பின்னணியில் AK வீராசாமி தோன்றி நடித்த காற்றினிலே பெரும் காற்றினிலே என்ற சோக பாடலை அவ்வளவு எளிதில் மறந்து விட முடியுமா என்ன? இதன் பின்னர் 1972 பி மாதவன் இயக்கத்தில் வியட்நாம் வீடு சுந்தரத்தின் கதை வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஞான ஒளி என்ற திரைப்படத்தை மறக்கத்தான் இயலுமா? அத்திரைப்படத்தில் முரட்டு குணம் படைத்த ஆனால் நற்குணம் கொண்ட பாமர மனிதன் ஆண்டனி எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளாக மேரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று காதலால் ஏமாற்றப்படும் அமைதி தவழும் பெண்ணாக தோன்றி ரசிகர்களின் மனம் கவரும் நாயகியாக தன் தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்த இருப்பார் அம்மா சாரதா அவர்கள். இத்திரைப்படத்தில் ஸ்ரீகாந்துடன் இவர் இணைந்து அம்மா பி சுசீலா பின்னணியில் பாடி நடித்த மனமேடை, மலர்களுடன் தீபம் என்ற மனம் வருடும் அற்புத பாடல் மனம் மயக்கும். இதை போலவே மகள் என்றும் அறிந்தும் கூட தன் பாசத்தையும் அன்பையும் மற்றோர் முன்னிலையில் வெளிப்படுத்த முடியாதவராக தன்னையே நொந்து கொள்ளும் தந்தையாக சிவாஜி கணேசன் ஐயா GMS பின்னணியில் தேவனிடம் உரையிட்டு மனம் வெதும்பி பாடும் தேவனே என்னை பாருங்கள் என்ற பாடல் ஒரு தந்தையின் ஆற்றாமையை வெளிப்படுத்தும் அற்புத பாடலாக அனைவரின் மனம் கவர்ந்தது என்றே கூறலாம். இதன் பிறகு 1975 ஓரியன்டல் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் பா நீலகண்டன் இயக்கத்தில் மக்கள் திலகம் MGRின் நடிப்பில் வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இரட்டை நாயகர்களில் சுந்தரமாக நடித்த MGRின் தங்கை சீதாவாக தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார் சாரதா அவர்கள். இத்திரைப்படத்தில் கால் ஊனமுற்ற தங்கையாக சாரதா நடித்திருப்பதுடன் தன் தங்கையை நினைத்து திருமண ஊர்வலத்தில் GMS பின்னணியில் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது என்ற MGR அவர்கள் பாடி நடித்த பாடல் மிகவும் பிரபலமாகும். அக்கால திருமண மேடைகளிலும் வீடுகளிலும் ஒலித்த மங்களகரமான பாடலாகும். இத்திரைப்படத்தின் மூலம் பாத்தியார் தங்கை என்று MGRின் ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் அம்மா சாரதா அவர்கள். அது மட்டுமின்றி நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட படப்பிடிப்பின் போது தமிழ், தெலுங்கு என பலமொழி திரைப்படங்களில் அம்மா சாரதா அவர்கள் நடித்து வந்த நிலையில் கால்ஷீட் கொடுக்க முடியவில்லை. இருப்பினும் சாரதா தான் தன் தங்கையாக நடிக்க வேண்டும் என எண்ணிய மக்கள் திலகம் MGR அவர்களும்
திரைத்துறையில் வளர்ந்து வரும் சாரதாவிற்கு தடைகள் ஏதும் வாரா வண்ணம் கால்ஷீட் கொடுத்து நடிக்க முடிந்த வேளையில் தன்னுடைய கால்ஷீட்டை அதற்கு தகுந்தபடி மாற்றி கொடுத்து நடித்தார் பெருந்தன்மை மிக்க பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இதன் பின்னர் சிவாஜி கணேசனுடன் என்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் லக்ஷ்மி எனும் கதாபாத்திரத்தில் மனைவியாக இணைந்து நடித்திருப்பார் சாரதா. இதனைத் தொடர்ந்து நவரச திலகம் முத்துராமனுடன் மழை மேகம், அவள் தந்த உறவு, ஜெய்சங்கருடன் இணைந்து சக்கரவர்த்தி, எழுத்தாளர் ஜெயகாந்தனின் நாவலான புது செருப்பு கடிக்கும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி தன் நடிப்பின் தனி முத்திரையை பதித்திருப்பார் அம்மா சாரதா அவர்கள். சிவாஜி கணேசனுடன் தமிழில் அறிமுக நாயகியாக, மகளாக, கதாநாயகியாக நடித்த சாரதா அவர்கள் நீண்ட நாட்கள் கழித்து 1984 யோகானந்த் இயக்கத்தில் வெளியான அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தில் தங்கையாகவும் தோன்றி நடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து கன்னடத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தவர் 1986 ஏவிஎம் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான மிஸ்டர் பாரத் திரைப்படத்தில் சத்யராஜின் கோபிநாத் கதாபாத்திரத்தால் வஞ்சிக்கப்பட்ட பெண்ணாகவும், பாரத் எனும் ரஜினிகாந்தின் தாயார் சாந்தி கதாபாத்திரத்திலும் தோன்றி தன் நடிப்பை சிறப்பித்திருப்பார். தாயார் சாரதாவை பிரதானப்படுத்தி எஸ்பிபியின் பின்னணியில் ரஜினிகாந்த் பாடி நடித்த என் தாயின் மீது ஆணை எடுத்த சபத முடிப்பேன் என்ற பாடல் மிகவும் பிரபலமாகும். இதன் பின்பு 1998 வெளியான அந்தப்புறம் என்ற திரைப்படம் தெலுங்கில் திரையிடப்பட்டு மொழிமாற்றம் செய்த பின் தமிழிலும் வெளியாகியது. தமிழில் வெளியான இத்திரைப்படமே அம்மா சாரதா அவர்கள் தமிழில் நடித்த இறுதிப்படம் என்று அறியப்படுகிறது. தன் தேர்ந்த நடிப்பாலும் நாயகி குணச்சித்திரம் என பன்முக திறமை கொண்டவராக விளங்கிய போதும் இந்திய அரசால் 3 தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு தென்னிந்தியாவிற்கே பெருமை சேர்த்த கலைஞராக சிறப்பிக்கப்பட்ட போதும் ஏனோ தமிழ் திரையுலகம் இவரை பயன்படுத்தி கொள்ளாதது கேள்விக்குறியே. 400 மேற்பட்ட தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பிறமொழி திரைப்படங்களில் நடித்தவர் என்ற பெருமை கொண்டவரை தமிழ் திரையுலகம் மறந்து போனதுதான் வேதனையின் உச்சமாகும். 1998 மலையாளத்தில் வெளியான துலாபாரம் திரைப்படத்திற்கும் 1972 வெளியான ஸ்வயம்வரம் என்ற மலையாள திரைப்படத்திற்கும், இதைப் போலவே 1977 வெளியான நிம்மர் ஜனம் தெலுங்கு திரைப்படத்திற்கும் என 3 தேசிய விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் அம்மா சாரதா அவர்கள். கலைமாமணி விருது, தமிழக அரசின் மாநில விருது, கேரள அரசின் மாநில விருது, நந்தி விருது, ஃபில்ம்ஃபேர் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்றாலும் தன்னடக்கத்துடன் அனைவரிடமும் எளிமையுடனும் அன்புடனும் பழகுவதில் சிறந்த பண்பாளர் மட்டுமல்ல, பிற தேவையறிந்து உதவுவதில் நல்ல சமூக சேவகையும் கூட. தெலுங்கு திரையுலகின் நாயகன் மற்றும் காமெடி நடிகரான சலம் என்பவரை திருமணம் புரிந்தார் சாரதா. ஆனால் அம்மன வாழ்க்கை கருத்து வேறுபாடு காரணமாக முடிவுக்கு வந்து இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். 1979 தயாரிப்பாளர் வி ஆண்டனி அவர்கள் சி ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் சாரதா நடிப்பில் புஷ்ய ராகம் என்ற மலையாள படத்தை தயாரித்தார். எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியடையாமல் சுமாராக ஓடிய இத்திரைப்படத்தினால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர் வி ஆண்டனியும் சாரதா அவர்களுக்கு சம்பள பாக்கியம் தர இயலாமல் போனது. இந்நிலையில் தயாரிப்பாளரின் சூழ்நிலையை அறிந்த சாரதா அவர்களும் இதை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார். இதையடுத்து 40 கழித்து கேரளாவின் கொச்சி திரைப்பட விழாவிற்கு சாரதா வருகிறார் என்ற செய்தி அறிந்த தயாரிப்பாளர் வி ஆண்டனி அவர்கள் அன்றைய சூழலில் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்ட சாரதாவின் கண்ணியத்தை கௌரவிக்கும் பொருட்டு அவ்விழாவிற்கு வந்ததுடன் சாரதா அவர்களையும் சந்தித்து பேசிய பின் அன்று அவர் நடித்த தன் திரைப்படத்திற்கான சம்பள பாக்கியை நேரில் தந்து இன்ப அதிர்ச்சி அளித்ததுடன் சாரதா அவர்களின் பெருந்தன்மைக்கான வெகுமதியை தன்னுடைய நேர்மையின் மூலம் பறைசாற்றிவிட்டு சென்றார் ஐயா ஆண்டனி அவர்கள். ஆந்திர அரசியலில் இணைந்து பணியாற்ற என் ராமாராவ் அழைத்த போது அன்புடன் அதனை மறுத்த அம்மா சாரதா அவர்கள் காலத்தின் சுழற்சியால் தன்னுடைய பிறந்த ஊரான தெனாலையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என எண்ணிய வேளையில் சந்திரபாபு நாயுடு அவர்களால் அரசியலுக்கு அழைக்கப்பட்ட நேரத்தை ஏற்று 1996 தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக தெனாலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று எம்பி ஆனதுடன் தன் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார்.
இதன் பின்பு அரசியலிலிருந்து விலகி லோட்டஸ் சாக்லேட் நிறுவனத்தின் நிறுவனராகவும் விளங்கினார். பிரபல பின்னணி பாடகி அம்மா எஸ் ஜானகி அவர்களின் நெருங்கிய தோழியான அம்மா சாரதா அவர்கள் அவருடன் தொலைபேசியில் உரையாடுவதும் மற்றும் பாடல்களை இணைந்து பாடுவதிலும் அலாதி விருப்பம் உடையவராவார். தன் தேர்ந்த யதார்த்த எளிமை நடிப்பினாலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த அம்மா சாரதா அவர்கள் தன்னுடைய சகோதரருடன் சென்னை மகாலிங்கபுரத்தில் தன்னுடைய இயற்பெயர் கொண்ட சரஸ்வதி தெருவில் உள்ள இல்லத்தில் முழுமையாக ஆன்மீகத்திலும் ஆன்மீக பணியிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு நலமுடனும் வளமுடனும் அமைதி மிகுந்த வாழ்வில் பயணித்து வருகிறார். இவ்வாறு 3 தேசிய விருதுகளை வென்று தென்னிந்திய திரை உலகத்திற்கே பெருமை சேர்த்ததுடன் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் அம்மா சாரதா அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து என்றும் நீடூழி வாழ அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.